அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை, மகம் நட்சத்திரம். ஒரு சிலர் அடிக்கடி ஏமாறுவார்கள், இந்த சக்கரம் போல் உயர்வு தாழ்வு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும், சகட யோகம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஒரு சிலர் ஒரு முறைதான் ஏமாந்தார்கள், அதற்கு பின் எழவே இல்லை. இப்படியும் உண்டு, அப்படியும் உண்டு, இப்படியும் உண்டு. ஒரு முறை ஏமாந்து அதன் பிறகு என்றுமே எழ முடியாத அளவுக்கு இருப்பவர்களுக்கு எது போன்ற அமைப்பு இருக்கும் அறிந்து கொள்வோம். ஒருவருக்கு துலாம் லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார், உச்சம் பெற்று இருக்கிறார், 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் என்பதால் அவ்வளவு அவதி கிடையாது, சொற்ப கஷ்டம், அப்படி ஒன்றும் பெரிதாக செய்து விடாது. ஆனால் அந்த சுக்கிரன் ரேவதி நட்சத்திரம் ஏறினார். ரேவதி நட்சத்திரம் என்று சொன்னால் புதனுடைய நட்சத்திரம். புதன் யார்? துலா லக்னத்துக்கு 12க்கு உடையவன், விரையாதிபதி. அதுதான் பெரும் தவறு. லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தும் அந்த இடம் 6ஆம் இடமாக இருந்ததால் சொற்ப நஷ்டம் கஷ்டம், அவ்வளவுதான். ஆனால் புதனுடைய நட்சத்திரம் ஏறினான், ரேவதி நட்சத்திரம், புதன் விரையாதிபதி, பெரும் தவறு. அடுத்து சூரியன் கன்னியில் இருக்கிறார். சூரியன் கன்னியில் இருந்தால் பாதகாதிபதி விரயத்தில் அமர்ந்தார். இது எல்லாத்தையும் விட பெரும் தவறு. எப்படி 5-9ஆம் இடத்தில் குரு இருந்து அந்த வீடு உச்சமாக இருந்தால் பூரண நற்பலன் என்று சாஸ்திரம் சொன்னதோ அதே சாஸ்திரம் இன்னொரு வாக்கியத்தையும் சொல்கிறது. பாதகாதிபதி விரயத்தில் இருந்தால் பூரண நஷ்டம். எனவே சரலக்கணத்துக்கு சூரியன் சிம்மம் 11ஆம் இடம், சரத்துக்கு 11, சரத்துக்கு 9, உபயத்துக்கு 7 பாதகாதிபதிகள். இந்த பாதகாதிபதி விரயத்தில் இருந்த காரணத்தால் ஒட்டுமொத்தமாக துடைத்தெறிந்து சென்று விடுவான். ஆக சுக்கிரன் லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருந்தது சொற்ப நஷ்டம் கஷ்டம். ஆனால் புதனுடைய நட்சத்திரம் ஏறியது குற்றம், பெரும் குற்றம், பற்றாக்குறைக்கு. பாதகாதிபதி சூரியன் துலாம் சரலக்கணம், 11ஆம் இடம் சிம்மம், அதற்கு உடையவன் சூரியன், அந்த பாதகாதிபதி விரயத்தில் இருந்தது எல்லாவற்றையும் விட மிக மிக மோசம். இதன் காரணத்தால் ஒரு முறை ஏமாறுவான், விழுவான், பின்பு எழவே மாட்டான் என்கிறது சாஸ்திரம். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நற்செயல் ஒன்று செய்து நற்பெயரை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே,
நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையை காட்டி வந்துவிட்ட துன்பத்தை நீக்குவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, விருது வேண்டி நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்களுக்கு இருக்கிறது. சற்று கவனம். கடகராசி அன்பர்களே, தெரியாதவர்களுக்கு அறியாதவர்களுக்கு அவர்களுக்கு தெரிய வேண்டியதை அவர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும் நாள் இந்த நாள். ஒரு ஆசிரியரை போல. சிம்மராசி அன்பர்களே, எப்படி செயல்படுவது, எது போன்ற செயல்களை தேர்ந்தெடுப்பது என்பதில் ஒரு தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள். இதனால் கெடுக்கும் சம்பவங்கள் நடைபெறாது. கன்னிராசி அன்பர்களே, நாளைய நன்மையை மனதில் கொண்டு இன்றைய தினம் தேவையற்ற அனாவசியமான செலவுகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். கவனம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அடைய இருக்கும் நன்மைகள் அனைத்தும் நீங்கள் மட்டுமே போராடி பெறுவதாக இருக்கும். உதவிக்கு துணைக்கு யாரையும் நீங்கள் கூப்பிடவே மாட்டீர்கள். தனித்து நின்று இந்த வெற்றியை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தொலைநோக்கு பார்வையோடு உங்களது செயல்பாடுகள் இன்று இருக்கும். அத்தனையும் நல்லபடியாக முடியும். தனுசு ராசி அன்பர்களே, எல்லோரும் பாராட்டும்படியான எல்லோரும் விரும்புகின்ற வகையில் ஒரு காரியத்தை நீங்கள் தலைமையேற்று நடத்தி அதை நல்லபடியாகவும் முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களின் புகழ் கூடும் நாள். மகர ராசி அன்பர்களே, ஒரு புது மார்க்கத்தின் வழியில் செயல்பட்டு எடுத்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டு பலரிடமும் கெட்ட பெயரை நீங்கள் வாங்கி கொள்ள வாய்ப்பு உள்ள காரணத்தால் உங்களது செயல்களில் மிக மிக கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, வீட்டை சுத்தம் செய்வது போல, பல நாட்களாக சுத்தம் செய்யாத ஒரு வீட்டை சுத்தம் செய்வது போல தேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் அகற்றும் முயற்சியில் இன்று உங்களுக்கு வெற்றி.